வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அலமோசல்லம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கான்ப்ளெக்ஸ் பாயசம் இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ரொம்பவே சுவையாவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நாங்க இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இப்ப கான்ப்ளெக்ஸ் பாயசம் பார்க்கலாம் கான்ப்ளெக்ஸ் வச்சு பாயசம் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வறுக்காத கான்ப்ளெக்ஸ் ஒரு கப் எடுத்துர்க்கேன் ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்துர்க்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துர்க்கேன் ஒரு பிஞ்ச் salt தேவையான அளவு பால் ஒரு கப் sugar நெய் தேவையான அளவு 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் முதல்ல நாம கான்ப்ளெக்ஸை மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரன்னு ரவை மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் கான்ப்ளெக்ஸ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ நான் இதை உடைச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் காஞ்சோன்னு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன் அயனும் புரோட்டீனும் நிறைஞ்சிருக்கு இந்த சோளத்தில் ஸோ நம்ம அதனால இது மாதிரி வித்தியாசமாக பாயசம் கூட செஞ்சு சாப்பிடலாம் இப்போ நான் ட்ரை கிரேப்ஸையும் நல்லா நெய்யில் வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக நாம் மிக்சியில் ரவை மாதிரி உடச்சி வச்ச இந்த கான்ப்ளெக்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சூடு வர வறுத்தா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணுங்கிறது கிடையாது இது டயபெட்டிஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது சுகருக்கு பதிலாக சுகர் சப்ஸ்டியூட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வெந்துருச்சு வெந்தோடனே நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பாலோட சேர்ந்து அது 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் பாயசம் நல்லா லிக்விடாக வேணும்னா நம்ம பால் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீமோட சாப்பிட்ற டிசர்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் அதனால நான் திக்காக காய்ச்சின பாலை ஓரளவு கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு கப் சுகரையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இலகி வரும் நான் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிறேன் வித்தியாசமான பாயசத்தை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிட முடியும் இதில் நான் வறுத்த முந்திரி பருப்பு கிரேப்ஸையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி